நிறைய கலெக்ஷன் இருக்கு. எங்களுக்கு ஏத்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே. வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஆங்கர் டிடி அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல பிக்பாஸ் கொண்டாட்டமா ஹோஸ்ட் பண்ணாங்க. அவங்கள திரும்பவும் நம்ம டெலிவிஷன்ல பார்த்தது எல்லாருக்கும் ஹாப்பி. அதோட இப்போ அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டா மால்தீவ்ஸ்ல. மால்தீவ்ஸ் போன டிடி ஒரு வீடியோல மால்தீவ்ஸ எப்படி நம்ம லோ பிரைஸ்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் மால்தீவ்ஸ் வந்திருக்கேன் அப்படின்னே பிகினி ட்ரெஸ்க்கு ஆசைப்படாதீங்க, நான் பிகினி போட மாட்டேன் அப்படினு சொல்லிருக்காங்க. ஏனா எந்த ஆக்ட்ரஸ் மால்தீவ்ஸ் போனாலும் அவங்களோட முதல் பிக்சரே பிகினில லாங் ஷாட்ல ফুল பேக்ரவுண்ட் வியூவும் காட்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நம்ம டிடி அந்த ரோப் கார்ல டிராவல் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோ மூலமா அவங்க மால்தீவ்ஸ்ல இருக்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு லோ பட்ஜெட்ல நம்ம டிராவல் பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண போறேன் அப்படினு சொல்லிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்க டூரிசம் தான் படிச்சிருக்கிறதே, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி. சோ அவங்களோட வீடியோஸ பார்த்து மால்தீவ்ஸ் போனா எப்படி லோ பட்ஜெட்ல செலவு பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் பொறுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட ஷேர் பண்ண விஷயங்களை வீடியோவா பாருங்க. ஓகே, சோ ஐ ரீச்ட் மால்தீவ்ஸ். கரெக்ட், கரெக்டா கெஸ் பண்ணீங்க. மால்தீவ்ஸ் இல்ல, பிகினி போட்டோ உங்களுக்கு கிடைக்காது. பட் மால்தீவ்ஸ் எப்படி டிராவல் பண்ணலாம், எப்படி கரெக்டா பிளான் பண்ணி டிராவல் பண்ண, கம்மி காஸ்ட்ல டிராவல் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவை, இந்த விஷயம் எல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே மால்தீவ்ஸ் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு காட்ட போறேன். மால்தீவ்ஸ் மாதிரி ஒரு காஸ்ட்லி கண்ட்ரியை கூட பட்ஜெட்ல பாக்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு நல்ல டூரிசம் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, பிளஸ் அவங்க தயார் பண்ணிருக்க ஒரு நல்ல ஹோட்டல். அதுக்கு எங்க போவீங்கன்னு கேக்கீங்களா? இவங்களை செக் அவுட் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ பாத்திருப்பீங்க. டிடி கிட்ட உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு கிடைச்ச ஒரு எனக்கு ராக்கி சிஸ்டர் அவங்க ராக்கி கெடுத்து நேராக கிடைக்க வந்துடுவாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கரியரே வேற ஒரு தளத்தில் வரும். எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் வெல்வோம் அப்படின்றது. பட் வெல்வோம் அப்படின்றது இன்னும் நம்ம முன்னாடி ஒரு